வெல்கம் டு ஈஸி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பலப்பழ பஜ்ஜி இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது இந்த டேஸ்ட் வந்து ஸ்வீட் யாரெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பலாப்பழ பச்சு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஃபுட் கலர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிங் பவுலில் கொட்டி நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பஜ்ஜி செஞ்சாலும் சோடா உப்பு வந்து கலக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து இது நல்லா கொடுக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பஜ்ஜி மாவு வந்து நம்ம எப்பவுமே கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப உப்பலாக அந்த சோடா மாவு க போட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ பஜ்ஜி அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பலாப்பழத்தை வந்து கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பழத்தை ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா இப்போ பலாப்பழத்தை வந்து நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பலாப்பழ பஜ்ஜி ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஈஸியாக சமைங்க இஷ்டப்பட்டு சமைங்க தேங்க் யூ